பொதுவாகவே பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்றதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம தேடி போவோம் ஸோ அந்த விதத்தில் இப்போ நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு முக்கியமாக வந்து தொடர்ந்து நேர்காணலில் பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் ஜோதிட ரீதியான நிறைய கேள்விகளுக்கு நமக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க திரு பண்டிட் விஜய் சார் அவர்கள் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குழந்தையின்மை அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு குழந்தை உருவாகுது அது உடனே வந்துட்டு கருச்சிதைவு அப்படிங்கிற ஒரு அடிக்கடி நடக்குது அவங்களுக்கு அது வந்து நிறைய பேர் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா அது மாதிரி இப்போ சமீபத்துல கூட சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்து சென்னை தான் நினைக்கிறேன் அவங்க இப்போ ஒரு ரெண்டு மாசம் சென்னை தான் அவங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு தடவை குழந்தை உண்டாகி வயிற்றுலேயே அபார்ஷன் ஆயிடுச்சு அவங்க ரொம்ப ஆகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ரெண்டாவது இப்போ கன்சி வரக்கிங்களா ஆமான்னு கேட்டால் நான் ஆமாம் ஐயா கன்சிவாக இருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது இந்த குழந்தையும் அபார்ஷன் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது இதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னாங்க சரி ஒன்றும் வேணாம்மா உங்கள் வீட்டில் பழைய சேலையெல்லாம் எடுங்க அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு சேலையை வைங்க முடித்து போட்டுக்கோங்க அதாவது செலவி தொழிலாளி மூட்டை இல்லையா அது மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க அதை தலைக்கு வச்சு படுத்துக்கோங்க ஒன்றும் வராது போங்க அதுக்குள்ளே சின்ன ஒரு டாய்ஸ் பொம்மை ரப்பர் பொம்மை உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு குழந்த பொம்மை உள்ள வச்சுக்கிட்டு இல்லைன்னா மரப்பாய்ச்சி பொம்மை ஏதாவது ஒன்று அந்த மூட்டைக்கு உள்ள கட்டிட்டு அதை தலைக்கு வச்சு படுத்துக்கோங்க ஒன்றும் வராது போங்க ஸோ இப்போ அந்த அந்த பார்சன்னு அந்த கண்டிஷன் எல்லாம் ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தாண்டி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசணும் சார் ஒன்றும் இல்லை சார் நல்லாயிருக்கு சார் ஃபஸ்ட் நாள் வச்சேன் கழுத்து வலிச்சது சார் ஒரு எடுத்து உரம வச்சேன் அப்புறம் ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தது அப்புறம் எடுத்து உள்ளே வச்சேன் தலைக்கு வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனையே அந்த ஃபீலிங்கே இல்லை சார் அப்படிங்கிறாங்க துணி மூட்டையை தலைக்கு வச்சு படுக்க சொன்னேன் அவ்வளோதான் பரிகாரம் ஒரு பரிகாரம் யாருக்கும் இருக்காது ஓகே ஒரு சிலருக்கு ஏதாவது ஒன்று வரும் மற்றபடி எல்லாம் மாறி வரும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் மாறி வரும் அவங்க துணி மூட்டையை தலைக்கு வச்சுக்கிறதா அதை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சரியாக வரும் இந்த மூட்டையை கட்டி தலைக்கு வச்சுக்கோங்க ஒரு சின்ன குழந்த பொம்மை அதான் ஒன்று டாய்ஸ் உள்ளே வச்சுக்கோங்க அஞ்சாறு சேலையை வச்சு கட்டிக்கோங்க இது அந்த நேரம் அவங்க கேட்குறப்ப அன்றைக்கி காலையில் இந்த யஜமான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காமெடியை கேட்டீங்கன்னா அதில் ஓடிகிட்டு இருக்கு அதில் மீனாமா வந்து உள்ள வயித்துக்குள்ளே துணியை வச்சுக்குவாங்களா செயற்கையாக வச்சுக்குவாங்களா அதை பார்த்து அந்த காலையில் ஓடிட்டுருக்கு இருக்கு சாப்பிடும்போது பார்த்துட்டு வருவோம் சரி எதுக்கு நம்ம அது ஒவ்வொரு நிகழ்வையும் யோசிக்க வேண்டியிருக்கு இருக்கவும் வைக்கிறாங்க சரி அவங்க குழந்தை உருவான மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க சரி அப்போ ஒரு மூட்டை ஒரு விஷயத்தை கட்டி வைக்கும்போது அது பாதுகாப்பாக இருக்கும் ஒவ்வொரு நிமித்தமும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சம் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்குது உதாரணமாக இப்போ ச சங்கரன் கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடக்குது அப்போ அந்த தபசுங்கிற ஒரு வார்த்தை நம்மளை வேறு மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பரிகாரத்துக்கு கொண்டு போகுது நீங்கள் பத்திரங்கள் வாங்கி எடுத்து படித்து பாருங்கள் இப்போ டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதில் தபசில் கண்டபடி அப்படின்ட்டுருக்கும் இப்போ நீங்கள் இடம் வாங்கியிருக்கீங்க இல்லை நான் லாஸ்ட் ஏதோ இன்டர்வியூவில் கேட்டிருக்கேன் அதில் நீங்கள் படிங்க மேற்கண்ட தபசில் கண்டபடி நான்கு மாள்ன்னு எங்கள் மாவட்டத்தில் சொல்லுவாங்க இந்த சைட்டுக்கு நாலு பக்கம் என்ன இருக்குது வடக்கு பக்கம் யார் இடம் தெற்கு பக்கம் நாலு இடம் கிழக்கு பக்கம் யார் இடம் மேற்கு பக்கம் யார் இடம்னு அதில் இருக்கும் மேற்கண்ட தபசில் கண்டபடின்னு தான் அதில் எழுதியிருப்பாங்க சொத்தே விற்க முன்னா சென்னையில் ஒரு சொத்தை விற்க முல்லாம் இருக்காங்க சார் ஆடி தபசு போய் பார்த்துட்டு வாங்க இப்போ சூரியன் வந்து ஆடி மாதம் சொல்லக்கூடிய கடகத்தில் இருப்பார் ஆடித்தவசு திருவிழா சங்கரன் கோவிலில் நடக்குது இந்த திருவிழா பாட்டு வாங்க பிரச்சனை சால்வ் வாங்கும் சார் திருவிழா பாட்டு வந்து மூணாவது நாள் அந்த இடத்துக்கு அக்ரிமெண்ட் ஆகிடுச்சுமா சூப்பர் அப்போ பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு நாள் வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகிறேன் வெளியில் போகிறேன் ஒரு ஆள் கையில் பூட்டுச்சாவி வச்சு வித்துக்கிட்டு வர்றான் என் பையன் வீட்டில் இருக்கான் அவன் எங்கேயோ வெளியில் கிளம்பி போக போகிறான் எனக்கு சடனாக சாவி எதுக்கு வருது இவன் பாட்டுக்கு பூட்டிகிட்டு போயிட்டான்னா நம்ம ஆறு மணி நேரம் வெளியிலாடா நிற்கணும் இவன் எங்கே வரான்னு தெரியலையே நான் போனவன் திருப்பி வர்றேன் எங்கடா வரேன்னு நான் காலேஜ் போகிறேன் டாடி போய்ட்டு இல்லை ஃபங்க்ஷன் எல்லாமே கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் இருக்குது நான் வரக்கு எட்டு மணி ஆகும் போல சாவியை கூடறானே ஸோ பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது ஓகே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்குது இதே மாதிரி ஒரு சம்பவம் பரிகாரம் ஏன் வித்தியாசமாக எடுக்கிறேங்கன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க போர் அடிக்கும்னு ஒருத்தர் அப்ராடு போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கார் இந்த டேபிளில் மலர்கள் அழகான மலர்கள் வைப்பாங்க ஞாபகம் இருக்கா எல்லாம் அப்போ என்னுடைய அலுவலகத்தில் ரெகுலராக ஒரு பொக்கே ஷாப்பில் இருந்து கொண்டு வைப்பாங்க எங்களுக்கு ஊட்டி பக்கமாக இருக்கிறனால அந்த பக்கத்தில் பொக்கே ஷாப் இருக்கிறனால என்னுடைய நண்பருடைய பொக்கேஷாப்பு கொண்டு டேபிளில் பொக்கே வைப்பார் அவர் அப்ராடு போகிறத பற்றி என் பையன் வெளிநாடு போவாரான்னு கேட்குறாரு பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு அந்த மலர்கள்லேருந்து ஒரு பூ ஒன்று புழு ஒன்று வருது அப்படியே டேபிளில் இறங்கிருச்சு இந்த பையன் என்ன உன்னார் பேப்பர் எடுத்து அந்த புழுவை அப்படி எடுத்துட்டு நேரம் கொண்டு போய் வெளியில விட்டுட்டு வர்றாரு ஆகாய மார்க்கமாக அவர் அந்த பையன் அந்த புழுவை நசுக்க கூடாதுன்னு எடுத்து எடுத்துக்கொண்டே அந்த பையன் பயன்படுத்த சார் பையன் போயிடுவார் சார் கிளம்புங்க சார் ஜாதகமே பார்க்கல சார் எதுவுமே பார்க்கல ஒன்றுமே சார் போங்க சார் உங்கள் மேலே நம்பிக்கையில் போறேன் சார் எடுத்து எடுத்துக்கொண்டு ஆகாயமாக சேஃபாக கொண்டு போய் வெளியில் பருத்தி செடி வச்சிருக்கேன் என்னுடைய அலுவலகத்துக்கு வெளியில் வச்சுருந்தேன் எனக்கு சனி செவாரி லக்னத்தில் இருக்கனால பருத்தி செடி வச்சிருப்பேன் அதில் ஒன்றும் பருத்தி செடி வந்து அதில் விட்டுட்டு அவர் வந்துட்டார் சேஃபாக பக்காவாக கல்ஃப் கண்ட்ரி போவார் கல்ஃப் கண்ட்ரின்னு எப்படி சொன்னீங்கன்னாரு சார் அங்கே தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பார் கத்தாரு போவார் கல்ஃப்னு எப்படி சொன்னீங்கன்னாரு சார் செவ்வாய் செடி பருத்தி செடி பருத்தி வந்து வறண்ட நிலத்தில் தான் முளைக்கும் ஸோ அவர் கல்ஃபுக்கு போக போகிறார் இது அவரே பதில் சொல்லிட்டார் போங்க அவரே பதில் சொல்லிட்டாரு போங்க ஒருத்தர் பணம் கிடைக்குமான்னு கேட்குறாரு கிளைண்ட்டு முன்னாடி உட்காந்து சார் ஒரு உக்கம் போகிறேன் பணம் கிடைக்குமா சார் வெளியில் இன்னொரு அப்போல்லாம் என்னுடைய ஆஃபீஸ் வந்து பாட்டிசம் பிரிச்சுருக்கோம் வெளியில் ஒருத்தர் பணத்தை எண்ணிகிட்ருக்கார் என்ன இந்த வச்சுக்கோ அப்படின்னு இன்னொரு இன்னொரு அவர் அவர் கூட வந்த நண்பர்கிட்ட பணத்தை எண்ணி கொடுக்குறாரு இவர் ஏன் முன்னாடி உட்காந்துருக்கிறவர் பணம் கிடைக்குமான்னு கேட்குறாரு வெளியில் கேபினில் அங்கே ஸ்டிக்கர் வெளியில் பார்த்தா தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு பணத்தை கையில் கொடுக்குறாரு கிடைக்கும் போங்க ஸோ நம்ம பிரபஞ்சம் நம்மளோட தொடர்புலேயே இருக்கிறது நாம் கவனிக்கிறது இல்லை விலங்குகளும் பறவைகளும் கணிக்கிறது ஒரு கோயிலுக்கு வரப்போகுதுன்னா அத்தனை பறவையும் சிட்டி விட்டு வெளியேறிடும் விலங்குகள்லாம் மூவ் ஆயிரும் ஏன்னா அது அது பிரபஞ்சத்தோட கனெக்டிவ்ல இருக்குது நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்டில் இல்லை ஸோ அதுதான் பேரியல் சாஸ்திரம் குறியீடு காட்டுதுங்க ஹண்ட்ரட் பர்சண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒன்றும் இல்லை ஒரு எங்களுடைய முன்னோர்களுடைய எங்கள் தாத்தா ஒருத்தர் சமாதியானவர் அப்போ அந்த சாமி கும்பிட்டுட்டு நான் சொல்கிற ஒரு த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி அப்போ என்னுடைய பா இதில் வந்து இளையராஜா ஐயா பாட்டு தான் இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும் அதில் இந்த பாரிஜாத பூவே அப்படின்னு ஒரு பாட்டு ராஜ்கரன் ஐயாவுடைய படத்தில் அந்த பாட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தாயி சாவியை ஸ்டார்ட் அந்த பாட்டு பதிலே நின்றுச்சு சாவியை ஸ்டார்ட் பண்ணுறேன் வசந்த காலம் தேடி வந்ததுன்னு அந்த பாட்டு வருது அது வரைக்கும் எனக்கு வறுமையின் கொடுமை கடன் உபாதை மூணு வருஷத்துக்கு அப்படியே மாறிச்சு நிறையா சேனல் நிறையா கருத்தரங்கம் நிறையா ஜோதிட கருத்தரங்கள் நிறையா மாநாடுகளில் பேசி நம்மளுடைய ஆதனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோலாம் ஆஃப் பண்ணுங்கன்ட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆஃப் பண்ணுங்கள் விளம்பரம் இனிமேல் வேண்டாம் ஒன்லி ஆதனோடு நிறுத்திக்குவோம் வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கள் மற்ற சேனலில் இருந்தது என்னுடைய வீடியோஸில் இருந்தது எல்லாம் ஆஃப் பண்ணுங்க ஸோ பிரபஞ்சம் பரிகாரம் நிலையானது அல்ல ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த நமக்கு பரிக பரிகாரம் மாறிக்கிட்டே வரும் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே வரும் அந்த பிரபஞ்சம் நமக்கு இண்டிகேட் பண்ணுவோம் அதோட தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக பரிகாரம் சொல்ல முடியும் செயல்படுத்த முடியும் ரொம்ப போர்ட் ஸோ அந்த துணி துணியை கட்டி வைக்க சொன்னதுக்கு அன்னைக்கு நான் உதாரணமாக அந்த யஜமான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த பாட்டு பார்த்தோன்னே அதில் அந்த பொட்டலம் கட்டி வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு அந்த ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கும்போது இது மாதிரி வருது இதை நான் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் சேஃபாக இருக்கு இப்போ எட்டு மாதத்துக்கு கடந்துருச்சு அந்த குழந்தை

அண்ட் கர்மயோக ஜாதகம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கான வந்துட்டு பதில்களை கொடுத்துருந்தாங்க இது மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்